أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. اللهم انت ارواح نهرت جان قديو إلا من الله ترنا مبوتي آرمم جيري அருமீனாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக முபாரக்கான இந்த ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் மீதும் சந்ததியினர்கள் மீதும் அல்லாஹ் என்னுடைய அன்பும் அருளும் என்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மனித படைப்பை படைத்து இஸ்லாம் என்கிற உயர்தரமான ஒரு மார்க்கத்தை தந்து அதன்படி மனிதர்கள் நடக்க வேண்டும் என்று நமக்கு பணிந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபிமொழியின் வாயிலாகவும் குர்ஆன் ஷரீஃப் என்கிற தன்னுடைய இறை வசனங்களின் வாயிலாகவும் பல்வேறு உபதேசங்களை வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறார். குர்ஆன் முழுக்க சட்டங்களும் வரலாறுகளும் உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் நிறைய இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்களை ஜோடி ஜோடியாக இணைத்து இணைத்து பேசுகிறார். குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இரு விஷயங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து நீங்கள் இதையும் செய்ய வேண்டும் இதையும் செய்ய வேண்டும் என்பதாக பல இடங்களில் எல்லாம் குர்ஆனிலே குறிப்பிடுவார். பல செய்திகள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு காரியங்களில் ஒன்றை செய்துவிட்டு இன்னொன்றை ஒருவன் செய்ய மறுத்தால் அல்லது இன்னொன்றை செய்வதில் ஏதேனும் அவன் குறைபாடுகள் வைத்தால் முந்தையது அது பெரிய நன்மைக்குரியதாக இல்லாமல் போய்விடுகிறது, சவாபை நமக்கு பெற்றுத்தராமல் போய்விடுகிறது என்கிற அர்த்தத்தில் பல விஷயங்களை எல்லாம் குர்ஆனிலே இணைத்து பேசுகிறார். உதாரணமாக அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஒருவன் அல்லாஹிற்கு வழிபடுகிறான் கட்டுப்படுகிறான், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று ஒதுக்கிக் கொண்டால் அவன் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவனாக ஆக முடியாது. அவன் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டாலும் 100% அவன் அல்லாஹிற்கு வழிபட்டு வாழ்ந்தாலும் நாயகத்திற்கு கட்டுப்படாவிட்டால் அவன் அல்லாஹிற்கு அறவே கட்டுப்படவில்லை என்று தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் குர்ஆன் பேசுகிறது. அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூல். அதே போல குர்ஆனிலே வேறு சில இடங்களில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறான். பல இடங்களில் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஓதி கேட்டிருப்போம், அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை சரிவர கொடுத்து வாருங்கள். குர்ஆனில் பல இடங்களில்
பல இடங்களில் அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இதற்கான விரிவுரைகளை சொல்லி தரும் பொழுது சொல்லுவார்கள், ஒருவன் தொழுகிறான், நல்ல தொழுகையாளியாக தொழுகையினுடைய விஷயத்தில் பேணுதலுடையவனாக இருக்கிறார், ஆனால் ஜகாத்த சரியா கொடுக்கறதில்லை என்று சொன்னார், அல்லது ஜகாத்து கொடுப்பதை அவர் மறுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை ஒரு முழுமையான ஒரு சவாபை அல்லாஹ்விடத்திலே முழுமையான ஒரு அந்தஸ்தை அவனுக்கு பெற்று தராது. அவனுடைய தொழுகை ஒன்றுமில்லாத வெறும் ஒரு சடங்காக சக்கையாக மாறிப்போகும் என்பதான் உலமா பெருமக்கள் நமக்கு எழுதி தருவார்கள். அதே போல ஒருவன் ஜகாத்தை சரியான முறையிலே கொடுக்கிறான், ஜகாத்தை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடும் பேணுதலோடும் அவர் நடக்கிறார், அதிகமான தான தர்மங்களை செய்கிறார், மக்களிடத்திலே நல்ல ஒரு கொடைவள்ளல் என்கிற பெயர் அவருக்கு இருக்கிறது, ஆனால் தொழுகையை மறுக்கிறார் என்று சொன்னால், அல்லது தொழுகையினுடைய விஷயத்திலே சரியான பேணுதல் இல்லாதவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள் அவருக்கு பெரிய பலனை ஒரு காலமும் தந்துவிடாது என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கீமுஸ்ஸலா தொழுகையை சரியான முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும், வஆத்து ஸகா உங்களுக்கு மீது கடமையாக்கப்பட்ட ஸகாத்தையும் சரியாக கொடுத்தவர்கள். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அவன் ஜோடியாக இணைத்து சொல்லுகிற ஒரு செய்தி அனிஷ்குர்லி வலிவாலிதை, மிக முக்கியமான ஒரு வசனம், மனிதர்களாகிய நீங்கள் எனக்கும் சுக்ரு செய்ய வேண்டும், எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், வலிவாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதான் குர்ஆனில் பல இடங்கள், ஒரு இடம் மட்டுமல்ல பல இடங்களில் இந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லுகிறான் என்றால் அதற்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் அல்லாஹு தஆலா அதற்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது. அனிஸ்குர்லி வலிவாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு குறிப்பாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மனம் கோணாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை பல இடங்களில் அவன் குறிப்பிடுகிறான். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை தெளிவாகவே அவன் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அவன் கடமையாக்கி இருக்கிறான், அல்லா தஅபுதூ இல்லா இயாஹு, என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அதே போல நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு இஹ்சானுடையவர்களாக அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நன்றியுள்ள மனிதர்களாக பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற இந்த இரண்டு செய்திகளையும் அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான், உங்களுடைய பெற்றோர்களின் இரண்டு பேரில் யாரேனும் ஒருவர், தாயோ அல்லது தந்தையோ, அவ்கிலாஹுமா அல்லது இரண்டு நபர்களுமே தங்களுடைய முதுமை வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், நீங்கள் சி என்கிற வார்த்தையை கூட அவர்களை பார்த்து பயன்படுத்தாதீர்கள். சி என்பதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய மொழியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அசிங்கமான ஒரு வார்த்தை, அரபியிலே உஃப் என்கிற அந்த வார்த்தைக்கு சி என்கிற அர்த்தத்தை கூட கொடுக்க முடியாது, அதைவிட கீழ்த்தரமாக உதாசீனப்படுத்துகிற அளவிற்கு எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வார்த்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு கலிமத்து ஒரு வார்த்தை தான் உஃப் என்கிற அந்த வார்த்தை. குர்ஆன் பேசுகிறார், வலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து உஃப் என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை ஒரு காலமும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள், குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களிடத்திலே பேசுகிற பொழுது கண்ணியமான வார்த்தைகளை, சங்கையான வார்த்தைகளை, உயர்தரமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். தொடர்ந்து அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய இரக்கம் என்கிற அந்த இரக்கையை, உங்களுடைய பணிவு என்கிற அந்த உங்களுடைய இரக்கைகளை உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி நன்கு விசாலமாக நீங்கள் விரித்து காட்டுங்கள்.
இறுதியாக பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லி தருகிறான். யா அல்லாஹ், சிறு பிள்ளைகளில் சிறியவர்களாக இருக்கும் பொழுது, குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டியதை போல், எங்கள் மீது பாசம் காட்டியதை போல் அவர்களுக்கு இந்த தள்ளாத வயதிலே நீ அவர்கள் மீது பாசம் காட்டுவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீனை எப்படி துஆ செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு என்கிற வசனத்தை வரைக்கும் நமக்கு கற்றுத்தருகிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த வசனத்தில் ஐந்து விதமான செய்திகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் முதுமை நிலையை அடைந்து விட்டால், பலகீனமான அந்த ஒரு வயதை அவர்கள் அடைந்து விட்டால், ரெண்டு பேரா இருக்கலாம் அல்லது இரண்டு பேரில் யாராவது ஒருவர், எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வயசாகிருச்சுன்னு சொன்னா தகுல்லஹுமா உஃபின், கண்ணிய குறைவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். எந்த இடத்திலேயும் எந்த தருணத்திலேயும் சில நேரங்களில் அவர்களின் பக்கம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம், நம் பக்கம் 100% நியாயம் இருக்கலாம், என்றாலும் கூட அவர்கள் உன்னை பெற்றவர்கள், அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்கு நிகராக அவர்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவராக கண்ணியமுடையவராக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னார். சாதாரணமாக ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணுங்கிறதோட சேர்த்து பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, என்ன தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவ்வாறு வணங்கினால் அது உலகத்திலேயே மன்னிக்க முடியாத ஒரு ஷிர்கினுடைய பாவத்திற்கு அது கொண்டு செல்லும் என்கிற செய்தியை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் நன்றியுள்ளவனாக பணிபுடைய செய்யக்கூடியவனாக எஹ்சானுடையவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அடுத்த வரியில் சொல்லுகிறான் என்று சொன்னால், தன் இபாதத்திற்கு நிகராக பெற்றோர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்குறது ஒரு முஃமினுக்கு முக்கியமோ, அதே அளவிற்கு தன்னுடைய பெற்றோர்களை பேணுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களிடத்தில் கண்ணியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ளுதல் என்பதும் நமக்கு அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தது. அருமையானவர்களே, பலா தகுண்டகுமா உஃபின், கீழ்த்தரமான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை பார்த்தவர்களை அவர்களை பார்த்து நீங்கள் உபயோகிக்காதே. வலா தன்ஹர்ஹுமா, ஒரு காலமும் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, உதாசீனப்படுத்தாதீர்கள். என்ன அர்த்தம்னாலும் இதுக்கு வைக்க முடியும், பல அர்த்தங்கள் உண்டு. உதாசீனப்படுத்தாதீர்கள், கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் கண்ணியத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு கொடுப்பது அவங்க மீது கடன். இதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, அண்ணனை போ சொல்லு, தம்பியை போ சொல்லு என்றெல்லாம் பேசுவதும் வலா தன்ஹர்ஹுமா என்கிற ஆயத்திற்குள்ளே அடங்கிவிடும். எந்த விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு உத்தரவிடுகிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு தாய் நமக்கு உத்தரவிடுகிறாள் என்று சொன்னால், அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு. வார்த்தை எல்லா செய்திகளும் இதில் அடக்கும். விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. அருமையானவர்களே, ஒரு ஒரு கணவன், ஒரு வாலிபன், வயதுக்கு வந்த ஒரு ஆண், வயதுக்கு வந்த ஒரு பெண், தனக்கான துணையை தேர்ந்தெடுப்பதிலும் கூட தன்னுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்கிற செய்தியும் இதில் அடக்கும். உங்கள் மனம் விரும்பிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்கிற அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது பெற்றோர்களுடைய துஆவோடு நடந்தேற வேண்டும் என்கிற செய்திகள் எல்லாம் இதற்குள்ளே அடக்கும். குர்ஆனுடைய ஆயத்தை விரித்து பார்த்தால் ஏராளமான செய்திகள் அதிலே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். ஒரு மனிதன் தனக்கான துணையை தேர்ந்தெடுக்க முடியும், அது பெற்றோர்களுடைய அனுமதியோடு, பெற்றோர்களுடைய முழு சம்மதத்தோடு, அவர்களுடைய முழு துஆவோடு நடந்தேறுகிற திருமணம், நடந்தேறுகிற எந்த ஒரு நிக்காகவும் அதன் வர்க்கத்திற்குரியதாக ஆகும் என்கிற செய்திகளுள்ளே அடங்கியிருக்கிறது. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் என்பதில் பெற்றோர்களை உதறிவிட்டு ஓடுவதும், பெற்றோர்கள் வேண்டாம் என்று எவனோ ஒருவன் சில நாட்கள் பழகியதற்கான இன்னொருவனை தேர்ந்தெடுப்பதெல்லாம் வலா தன்ஹர்ஹுமா என்கிற ஆயத்திற்குள்ளே அடக்கும். வகுல்லஹுமா கவுடன் கரீமா, வருடத்தில் சங்கையான முறையிலே நீங்கள் பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லு. பேச வேண்டும் பெற்றோர்களிடத்தில். இன்னைக்கு வந்து பெற்றோர்களிடத்திலே பேசுதல் என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. யதார்த்தமான வாழ்க்கை இது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுவது, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே பேசுவதும் இன்றைக்கு குறைந்து விட்டதின் காரணத்தினால்தான் தனக்கு தேவையில்லாத இன்னொரு நபரை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான், அல்லது தனக்கு தேவையில்லாத இன்னொருவரை அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாள் என்பதை நாம் பெற்றோர்களை
பெற்றோர்களுடைய அன்பும் அவர்களுடைய அரவணைப்பும் அவர்களுடைய பேச்சு வழக்குகளும் பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போகிற பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே பேசாமல் போகிற பொழுது, தேவையில்லாத இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்கிற செய்தியும் இதற்குள்ளே அடங்கும். பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் பேசணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்குள்ள கணவர் வந்தாருன்னு சொன்னா உள்ள வரும்போது அத்தாக்கு சாப்பாடு கொடுத்தியா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா, கொடுத்துட்டேன்னு சொன்னா அதோட ஒரு பெரிய ஒரு கடமை முடிந்ததை போட்டு அவர் நினைத்துக் கொள்கிறார். அந்த அம்மாவோ அத்தாவோ அவர் பெட்ல ஓரமா படுத்திருப்பார். ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி தேவைன்னு சொன்னா அதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அவ்வளவுதான், பெற்றோரிடத்திலே அன்பாக நின்று கொண்டு அவரிடத்திலே அந்த வாரத்தை ஆறுதலாக பேசுவது, அவர்களிடத்திலே துஆவிற்கான வேண்டுதல் வைப்பது, இதுவெல்லாம் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இளைஞர்களிடத்திலே அவ்வளவு தூரம் குறைந்து போய்விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். கவுலன் கரீமா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள். وَخَفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற இரண்டு செய்தி, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி இரக்கம் என்கிற அந்த பணிவு என்கிற உங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் விரித்து காட்டுங்கள். உங்களுடைய இறக்கைகளிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை அவர்களிடத்திலே வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்ற செய்தி, உங்களுடைய ரஹமத்து உங்களுடைய பெற்றோர்கள் மீது இருக்க வேண்டும் எல்லா காலங்களிலே. வீட்டு விட்டு வெளியே போகும் பொழுது மனைவிக்கு முத்தம் கொடுத்து விட்டு போகக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள், ஒரு தன்னுடைய இத்தனை காலம் தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்த ஒரு பெற்றோருக்கு ஒரு கையிலேயோ அல்ல ஒரு நெத்தியிலேயோ ஒரு முத்தமிடுவதே கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடிய காலகட்டம். அதுல எவ்வளவு பெரிய துவா இருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? அதுல எவ்வளவு பெரிய ஒரு மனம் குளிர்ச்சி அது இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு முத்தத்தின் மூலமாக அவனுடைய வாழ்வின் பல்வேறு நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறான் என்பதாக கிதாபுகளிலே உலமா பெருமக்கள் நமக்கு எழுதி தருவார்கள். பிள்ளைங்களை முத்தி அத்தா அம்மா அனுப்புறது ஒண்ணு இருக்கு, முத்தம் வாங்கிவிட்டு நாம் சென்று விடுவதல்ல, மீண்டும் நம்மளுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அவருடைய நெற்றியிலே நாம் முத்தம் கொடுக்கலாம், அல்லது அவர்களுடைய கையை பிடித்து நாம் முத்தமிட வேண்டும். இன்னைக்கெல்லாம் இந்த கண்ணியம் ரொம்ப குறைஞ்சு போன ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, உங்களுடைய பெற்றவர்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் இரக்கம் காட்டியதை போல் யா அல்லாஹ் இப்பொழுது அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று துவாவினுடைய வார்த்தை வரைக்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்சிப்படுத்தி தருகிறார். சாதாரணமான ஒரு துவா அல்ல இது. யாத்தா எனக்கு ரஹமத்து செஞ்ச மாதிரி அவங்களுக்கும் செஞ்சனு சொல்லலாம். என் மீது அவர்கள் இரக்கம் காட்டியதை போல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டிவிடு என்று சொல்லி இருக்கலாம். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் சமயத்தில், நான் குழந்தையாக இருக்கும் சமயத்தில், நான் திக்கு திசைகள் தெரியாமல் இருக்கும் சமயத்தில் எனக்கு அவர்கள் வழிகாட்டியதை போல், என் மீது அவர்கள் ரஹமத்து செய்ததை போல், என் மீது பாசமணியை அவர்கள் பொழிந்ததை போல், இந்த நேரத்தில் அவர்கள் நிறைய பாசத்திற்காக வேண்டி அவர்கள் காத்து கிடக்கிறார்கள், பாசத்திற்காக வேண்டி இயங்குகிறார்கள். ரஹ்மானே, அவர்களுக்கு நீ ரஹமத்து செய்ய என்கிற அந்த செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாதாரணமான இந்த ஒருவரி துஆவிலே அல்லாஹ் நடத்தி இருக்கிறார். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தும்? நான் சின்ன பிள்ளையில இருந்தது மாதிரி அவர்கள் என் மீது இரக்கம் காட்டியதை போல அவர்கள் மீது நீ இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கான காரணம். அருமையானவர்கள், ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவளை ஆளாக்கி அவளை வளர்த்தெடுத்து ஒரு பெண்ணிடத்திலேயோ அல்லது ஒரு ஆணிடத்திலேயோ கைப்பிடித்து கொடுக்கிற வரைக்கும் அவர்கள் ஏற்படுகிற அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். ஒரு பிள்ளையை வளர்க்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு சிரமத்தை மிக கடுமையான சிரமம் பலகீனம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது குர்ஆன்ல வரக்கூடிய இந்த பெற்றோர்களுடைய விஷயம்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், சிரமத்திற்கு மேல் சிரமம், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை அவள் உணர்ந்தாள் அனுபவித்தாள் என்பதாக ஒரு தாய்க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆறுதல் ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் அவன் பொய் சொல்ல மாட்டான். ஹமலத் உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னி, அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமத்தை அனுபவித்தாள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பிள்ளையை 10 மாத காலம் வயிற்றிலே சுமக்கக்கூடிய காலகட்டம், அதிலே அவள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள்,
அவள் பெற்றெடுக்கிற பொழுது அதுக்கு ஏற்படக்கூடிய வலிகள் சிரமங்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய தாயை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்து உமர் ரழியல்லாஹு அவிடத்திலே கேட்பார்கள், உமர் அவர்களே, நான் என் தாய்க்கு நன்றியுள்ளவனாக இருந்து விட்டேனா, பணிவிடை செய்தவனாக ஆகிவிட்டேனா? தோளில் சுமந்துக்கிட்டு வர்றார் ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில். உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நீ அவளுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது அவளை நீ மிதித்த ஒரு மிதிக்கு ஒரு உதைக்கு காலம் முழுக்க நீ அவளுக்கு காலடியில் கிடந்து பணிபடை செய்தாலும் அந்த ஒரு உதைக்கு அது சரிசமமாகாது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்ன செய்தியை வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னொரு செய்தியும் உண்டு. ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் காபாவினுடைய முற்றத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாபியன், சஹாபியை பார்த்த ஒரு தாபியன், ஒரு இறைநேசன், தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயை கூடையிலே சுமந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், தவாப் செய்கிறார். இந்த அம்மாவுக்கு நடக்க முடியாது, ரொம்ப முதுமையான காலகட்டம். முதுகிலே சுமந்து கொண்டு தலையிலே சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார். இதை பார்த்து பூரித்து போகிறார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சந்தோஷப்படுறார். இவரும் அதை பார்த்து விடுகிறார். பார்த்துட்டு தன் தாயோடு நேரம் அங்க போயிடுறார். போய் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு இடத்திலே, பெருமானாருடைய சிறிய தந்தையின் மகனே, நான் என்னுடைய தாயை தலையிலே சுமந்து கொண்டு கூடையிலே அவள் என்னை 10 மாதம் சுமந்ததை போல் அவளை நான் இப்பொழுது சுமந்து கொண்டு நான் தவாப் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள், நான் என் தாய்க்கு நன்றியுள்ளவனாக ஆகிவிட்டேனா, என்னுடைய தாய்க்கு நான் கைமாறு செய்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் கேட்டார்கள், உன் தாய் உன்னை சுமந்ததும் நீ உன் தாயை சுமந்ததும் அது எப்படி சமமாக முடியும், அது எப்படி சமமாக முடியும், இரண்டிற்கும் மலைக்கும் வடிவிற்குமான வித்தியாசம் உள்ளது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுவார்கள், உன் தாய் உன்னை சுமக்கிற பொழுது என் பிள்ளை வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே ஆறுதலாக நினைத்து உனக்கு பணிவிடை செய்தால், உன் மீது இரக்கம் காட்டினால் உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவள் செய்து கொடுத்தாள். ஆனால் நீ உன்னுடைய தாயை சுமக்கிற பொழுது எங்க அம்மா கூடிய சீக்கிரம் வஃபாத் ஆயிடுவாங்கன்ற எண்ணத்துல நீ என்ன செய்ய, உன் தாயை நீ சுமக்கிறாள், உன் தாயினுடைய வஃபாத்தை அவர்களுடைய மரணத்தை எதிர்பார்த்தவனாக நீ அவளை சுமக்கிறாய், உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்ததும் அவள் மரணமாகி விடுவாள் என்று நீ எதிர்பார்த்ததும் எப்படி சரிசமமாக முடியும், ஒரு காலமும் உன்னுடைய தாய்க்கு நீ கைமாறு செய்தவனாக ஆக முடியாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாய்க்கு பணிவிடை செய்வது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல. சுல்சல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு சொன்ன நியமத்துகளும் கூலிகளும் ரொம்ப பெரியது. அது விஷயமாக பெருமானார் எச்சரித்த செய்திகளும் ரொம்ப பெரியது. நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், சுல்சல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது 3 துவா செஞ்சாங்க. ரமதானை கிடைத்தும் ரமதானை அடைந்தும் மஹ்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ளாதவன் அவன் நாசமாகட்டும், என்னுடைய பெயர் கேட்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலவாத்து சொல்லாதவன் நாசமாகட்டும், 3வதாக தாயோ அல்லது தந்தையோ அல்லது 2 நபர்களையுமே ஒரு முதுமையான காலகட்டத்திலே அவர்கள் உயிரோடு இருக்க அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளாதவன் நாசமாகட்டும் என்று துஆ செய்தார்கள் ஜிப்ரீல். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கலாம். அருமையானவர்களே, வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். நீ ஒருவேளை நரகவாதி ஆகிவிட்டால் உன் மூக்கு உடைபடட்டும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துவான செய்த அந்த வார்த்தைகள் எல்லாம் ஹதீஸிலே பதிவாக இருக்கு. தன்னுடைய தாயை சிரமப்படுத்தியதற்காக அல்கமா ரழியல்லாஹு அன்ஹு என்கிற பெரிய ஒரு சஹாபி, உலகத்தில் யாரும் சம்பாதித்து விட முடியாத சஹாபி என்கிற பட்டத்தை அவர் பெற்றிருந்தாலும் கூட, நாயகத்தினுடைய தோழமை இருந்தாலும் கூட, கடைசி நேரத்தில் கலிமாவிற்காக வேண்டி நான் தடுமாறுகிறது சொல்ல முடியவில்லை. என்னன்னு சொன்னா தன்னுடைய தாயை அவர் சிரமப்படுத்தி விட்டார், தன்னுடைய தாய் மன கஷ்டப்படுத்தி விட்டார் என்கிற செய்தியை அறிந்து பெருமானார் இந்த தாய் எப்படியாவது அவருடைய மனம் குளிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று வேண்டுமென்றே பெருமானார் விறகுகளை எடுத்து வாருங்கள், அலுக்கமாவை எரித்து விடலாம் என்று அந்த தாய்க்கு கேட்கும் வண்ணமாக பேச அந்த தாய், பெற்ற தாய், என்ன இருந்தாலும் தன்னுடைய ரத்தம் தானே, என்னுடைய பிள்ளையை எரித்து விடாதீர்கள் என்று ஓடோடி வந்து என் பிள்ளையை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்ல, பிறகு அல்கமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடைசி நேரத்தில் கலிமா வந்து பிறகு உயிர் பிரிந்தது என்பது வரலாறு. ஒரு சஹாபியாக இருந்தாலும் கூட தாய்க்கு செய்ய வேண்டிய பணிபடியில் ஒருவன் கவனக்குறைவாக
அல்லது தாயை மனம் வருந்துகிறபடி பெற்றோர்கள் மனம் வருந்துகிறபடி நடந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கடைசி முடிவு பயப்படுவதற்குண்டான முடிவு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதே போல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அருமையானவர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் குழந்தை பருவத்திலே பேசினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஊர் மக்கள் எல்லாம் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அவதூறாக பேசிய பொழுது, விபச்சாரி என்று பேசிய பொழுது, அந்த குழந்தை தொட்டிலில் இருந்து கொண்டு பேசியது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பேசினார்கள். கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலினி நபியா, அல்லாஹ் தஆலா எனக்கு வேதத்தை தருவான், என்னை நபியாக ஆக்குவான். வஜஅலினி முபாரக்கன் நயிரமா குன்த், நான் எங்கிருந்தாலும் பரக்கத்து செய்யப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வபர்ரபி வாலிதத்தி, அதற்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு தொழுமாறு ஏவி இருக்கிறான், ஜகாத்து கொடுக்குமாறு ஏவி இருக்கிறான், காலமெல்லாம் என் தாய்க்கு பணிவிடே செய்ய வேண்டும் என்று ஏவி இருக்கிறான் என்று ஒரு குழந்தை, ஒரு நபி தன்னுடைய குழந்தை பருவத்தில் பேசிய முதல் வார்த்தைகளில் தாய்க்கான பணிவிடையும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உபகாரம் என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹாரிஸத் இப்னு நுஃமான் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியிலே ஒரு தடவை வர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது விட்டு தூணிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், சாய்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வந்த சஹாபி பெருமானாரை பார்த்தும் கண்டுகொள்ளாததை போல தக்பீர் கட்டிட்டார் போய் தஹியத்துல் மஸ்ஜித் ரெண்டு ரகாத்து தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஹாரிசா, ஹாரிசாவே, அமா சல்லம் தாரையே, எனக்கு ஒரு சலாம் சொல்லி இருக்கிறானே, என்னை கடந்து சென்றீர்கள், ஒரு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். ஹரிசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி கரீத்து அன் அக்தா கலாமக், நாயகமே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய பேச்சை இடைமறிக்க வேண்டாம் என்பதாக நான் சலாம் சொல்லாமல் கடந்து விட்டேன். சூருதா கேட்டாங்க, நான் பேசிட்டு இருந்ததை பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். என்னோடு யார் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்கிற நபரை பார்த்தீர்களா? ஆமா அவரையும் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். சொன்னார்கள், ஹாரிசாவை அது யாருன்னு தெரியுமா? இல்லை யார் ரசூலுல்லா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்படிங்களா? ஆமா, நீங்க ஒரு தடவை சலாம் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா நானும் பதில் சலாம் சொல்லி இருப்பேன், ஹஜ்ரத் ஜிப்ரீலும் என்னோடு சேர்ந்து உங்களுக்கு சலாம் சொல்லி இருப்பார்கள் பதில் சலாம். அந்த ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில், இந்த உம்மத்தில் சலாம் சொன்ன, நேரடியாக சலாம் சொன்ன, பதில் சலாம் சொன்ன ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்குமே என்று சொல்ல, நாயகமே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதை தடுத்துட வேண்டாம், அதிலே அடைஞ்சல் பண்ண வேண்டாம் தான் நான் கடத்திட்டு போயிட்டேன்னு சொன்னான். ஹாரிதா, நாங்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தோம் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை யார சுரத்தா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், என்னை பற்றி என்ன பேசினீர்கள் நாயகம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாரிதா, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில குடும்பத்தினர்களை, அதில் ஒருவரை கூட நரகவாதியாக ஆக்கி விடாமல் அந்த குடும்பத்தையே சொர்க்கத்திற்கு அனுப்புவான், அதில் உங்களுடைய குடும்பமும் ஒன்று. அவர் அழுது விட்டார், சந்தோஷப்பட்டார். பிறகு சொன்னாங்க, ஹாரிதா, இன்னொரு செய்தியும் இருக்கிறது, ஆகிரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனவாதிகளை பார்த்து எல்லோரும் சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவார், சொர்க்கவாசிகளை உங்கள் மீது என் சலாம் உண்டாவதாக, இன்றைக்கு சில நபர்களை நான் குர்ஆன் ஓத சொல்லப் போகிறேன், அவர்கள் ஓதுகிற குர்ஆனை நான் காது கொடுத்து கேட்கப் போகிறேன் என்று சொல்ல, மக்கள் எல்லாம் அல்லாஹும்ம இன்னி அன மின்கும், அந்த குர்ஆன் ஓதுகிற நபர் நானாக இருக்க வேண்டுமே என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அந்த இடத்தில் நீ குர்ஆன் ஓத ரப்புல் ஆலமீன் அதை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்பதாக ஹாரிசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன உடனே இன்னும் அழுதுறான். நாயகமே, இந்த பாக்கியம் எனக்கு எதனால், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தி எல்லாம் எனக்கு தந்தான்? பிணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாரிசா, பி பரக்கத்தி சித்தில் வாலிதெயின், உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ ரொம்ப உபகாரமா, அவர்களுடைய மனம் கோணாமல் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களிடத்திலே நல்ல முறையிலே பேசி உரையாடி அவர்களுடைய துஆவை பெற்றதினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உயர்ந்த அந்தஸ்தியை உனக்கு தந்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, பெற்றோர்களுடைய உபகாரம், குறிப்பாக தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரம் என்பது இந்த உலகத்திலேயே நமக்கான சுவனத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு. ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்குது மார்க்கத்தில், எந்த இடத்துலையும் ஜமாத்தை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு கண்ணு தெரியாத சஹாபி ரசூல் தாட்ட வந்தாங்க, யார சொல்றதா, எனக்கு கண்ணு தெரியாது, நான் ஜமாத்தில் வரணுமா, நானும் தொழுகையில ஜமாத்தில் வந்து கலந்துக்கணுமா? வாங்க சொல்லும் பொழுது சத்தம் உன்னுடைய வீட்டுக்கு கேட்குதான்னு கேட்டாங்க. கேட்குது, அப்படின்னா நீயும் வரணும். அந்த சஹாபி கயிறு மஸ்ஜித் நபவிக்கும் தன் வீட்டிற்கும் ஒரு கயிறை கட்டி அதை பிடித்துக் கொண்டு ஜமாத்திற்கு வந்து கொண்டிருந்தார்.
அவ்வளவு கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு ஜமாஅத் ஒரு தாயினுடைய பணிவிடைக்காக வேண்டி விடுபடுகிறது என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது. ஜமாத்தை விடலாம், என்னுடைய தாய்க்கு நான் பணிவிட செஞ்சேன்னு சொன்னா ஜமாத்தை விடுவிட்டு போயிடும் என்றிருந்தால் நீ இதை விட்டு விட்டு உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய். அதே போல முதல் சஃப் மலக்குமார்களுடைய சஃப் சொர்க்கத்தினுடைய சஃப் என்று அறிமுகப்படுத்தப்படுகிற ஜமாத்தினுடைய முதல் வரிசை இருக்கிறதா இல்லையா? சலதாலி செல்லம் சொன்னாங்க, முதல் சஃப்ல உள்ள ரகசியத்தை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பள்ளிக்குள்ள வந்தவொடனே எல்லாரும் சீட்டு குலுக்கி போட்டு இன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறது நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. அவ்வளவு ரகசியங்கள் முதல் சஃப்பில் அடங்கி இருக்கிறது என்பதா சலதாரி செல்லம் அவர்கள் சொன்னார். போட்டி போடுவீர்கள், சண்டை போட்டுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் சலதாரி செல்லம். அப்படிப்பட்ட அந்த முதல் சஃப்பினுடைய சிறப்பை ஒரு தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி விட்டுவிடலாம் என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சிறப்பு விட்டுறக்கூடாது, அவ்வளவு ரகசியங்கள் முதல் சஃப்பிலே ஒளிந்திருக்கிறது, ஆனாலும் உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்தால் அது விடுபட்டு போகும் சொன்னால் நீங்க இதை விட்டுட்டு உங்களுடைய தாயை கவனியுங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்கள், தாயினுடைய சிறப்பு, பெற்றோர்களுடைய சிறப்பு, இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரங்கள், அவ்வாறு செய்வதனால் என்னென்ன கூலிகள் எல்லாம் சவாபுகள் எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நாளை ஆகரத்திலேயும் தருகிறான் என்பது நீண்ட செய்தி. எல்லாம் வல்ல இறைவன் கேட்டதன்படி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக, அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, நல்ல மகன்களாக, மகள்களாக அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஆஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب العالمين.